அனைவருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட ஃபர்ஸ்ட் சாகனம் புரிஞ்சவங்க, ஒரு பீக்க தொட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரு? இந்த வேர்ல்ட அவங்களுடைய பேரை ஆணித்தனமா பதிச்சவங்களுடைய பேரை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன் தி வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரீச் மவுண்ட் எவரெஸ்ட். யாரு வேர்ல்ட்லயே மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை தொட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெர்பா தென்சிங் எட்மூன் ஹிலாரி, இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட். உலகத்திலேயே பெரிய மலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவரெஸ்ட் மலை. இந்த எவரெஸ்ட் மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேபாளத்தில் இருக்குது. இதை யார் ஃபஸ்ட்டு அந்த பீக்கை தொட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெர்பா டென்சியும் ஹெட்மூன் ஹிலாரியும் தொட்டிருக்காங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு பர்சன் டு ரீச் நார்த் போல். இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் போல் சவுத்து போல்னு இருக்குது. இந்த நார்த் போலை யார் ஃபஸ்ட்டு தொட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் பியரி. ராபர்ட் பியரிங்கிறவர் வந்து நார்த் போலை ஃபஸ்ட்டு தொட்டவர். அடுத்தது த ஃபஸ்ட்டு பர்சன் டு ரீச் சவுத் போல். சவுத் போலை யார் ஃபஸ்ட்டு தொட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமுன்சன். த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு பிரிண்டட் புக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, அந்த டெஸ்ட் புக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரிண்ட் பண்ண புக்கு. ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி வந்து இந்த பிரிண்டட் புக்கை இஷ்யூ பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா. சைனா கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு பிரிண்டட் புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு டைமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி இஷ்யூ பேப்பர் கரன்சி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பணம், இப்போ 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டு, இது போல் வந்து பேப்பர் கரன்சியை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா. த ஃபஸ்ட் கண்ட்ரி டு காமன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் சிவில் சர்வீசஸ். இப்போ நம்ம வந்து ஐஐஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த போல் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா தான். இவங்க தான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண கண்ட்ரி பார்த்திங்கன்னா சைனா. சைனா பார்த்தீங்கன்னாக்கா மூணு இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. பிரிண்டட் புக்குக்கும் சைனா தான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கு. பேப்பர் கரன்சிக்கும் சைனா தான். அது போல் கம்ப்யூட்டர் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இது பண்ணதும் சைனா தான். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, யூனியன் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஜார்ஜ் வாஷிங்டன். ஜார்ஜ் வாஷிங்டன் தான் ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏவோட பிரசிடெண்ட். த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். பிரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்டனுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் வால்போல். இவர் தான் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். த ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் யூனைடட் நேஷன். யூஎன் இருக்குல்ல, யூனைடட் நேஷன் ஐநா சபையோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் ஜென்ரல், கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்வெலி. ட்ரிக்வெலிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு, இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டை சார்ந்தவர். த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு வின் ஃபுட்பால் வேர்ல்டு கப். இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப், அதாவது ஃபுட்பாலில் வேர்ல்டு கப்பில் வின் பண்ண கண்ட்ரி எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருகுவே. இதெல்லாம் உருகுவேலாம் ரொம்ப சிறிய கண்ட்ரி. அந்த கண்ட்ரி வந்து ஃபுட்பாலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை வாங்கியிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ப்ரிப்பேர் எ கான்ஸ்டியூஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கான்ஸ்டியூஷன், எந்த கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை எழுதின கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்களாக உருவாக்கின கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சியை வந்து எந்த கண்ட்ரியில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். எமர்ஜென்சியை வந்து ஜெர்மனிலேருந்து வாங்கியிருப்போம். அது அமெண்ட்மெண்ட்டை வந்து எந்த சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அது போல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கான்ஸ்டியூஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ண கண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்ட் லெவலில் யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முகமது அலி ஜின்னா. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ஹோஸ்ட் நாம் சம்மிட். ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ஹோஸ்ட் நாம் சம்மிட்டை வந்து இது பண்ண பார்த்தீங்கன்னா பெல்கிரேடு. ஃபஸ்ட்டு யூரோப்பியன் டு அட்டாக் இன் தி இந்தியா. யூரோப்பியன் வந்து ஃபஸ்ட்டு யார் இந்தியாவுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லுவோம் வந்து கடல் வழியாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்கோடா காமா அப்படின்னு, அவர் போர்ச்சுகல் கண்ட்ரியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பியன் அந்த வந்து இந்த அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டரோட அப்பா பேர் வந்து பிலிப்ஸு. அதே போல் வந்து இந்த ஃபஸ்ட்டு யூரோப்பியன் ரீச் டு சைனா. ஃபஸ்ட்டு யூரோப்பியன் வந்து ஐரோப்பா கண்ட்ரிலேருந்து, ஐரோப்பா நாட்டிலேருந்து
சைனாவை ஃபஸ்ட்டு யார் போன வந்து போனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கோ போலோ. இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துறவி மாதிரி அங்கே வந்திருக்காரு. இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து 15 இது போட்டிருக்கேன். இது போல் வந்து தொடர்ந்து போடுறேன். அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று போட்டிருக்கேன், பார்ட் டூ. இது போல் ரெகுலராக வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமு பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது போல் உங்களுடைய கேள்விக்கான பதிலும் ரெகுலராக வரும் நம்ம சேனல்.